எனது நாடு, எனது மலைவாசஸ்தலம், நிமிர்ந்த கடல், தன்னறிவு கொண்ட மாமுலைகள், மனிதர்களை தாங்கிய தனும், எனது புலத்தை கைவிட மாட்டேன். எனது நாடு புனைவுகளின் புழுக்கூட அல்ல, மந்திரச் செங்குகள் மண்ணுக்கடியிலும் முழங்கும் எங்கள் மண்ணுக்கும் மனநிலை உண்டு. வில்லுப்பாட்டுக்காரியின் சொற்களில் விரைந்து வரும் சத்தத்தில் இம்மாநிலம் மூதாதையர்களின் மூச்சு, அவர்களின் நடுகற்களை, குலசாமிகளின் குலவையை, அடக்க முடியாத நினைவுகளின் தீயை, பெரும் பாடுகளின் அடையாளங்களை, நதிகளின் வேர் தடங்களை, வளரி வீரம் பொங்கும் குரலை உங்களால் களவாட முடியாது. பனைமரங்களிலேயே வாழ்வை முடித்துக் கொள்ளுகிற பாசாங்கற்ற மனிதர்களின் தவிப்பை ஆற்றும் எந்த உயர்நிலை திட்டங்கள் உங்களிடம் உண்டு சொல்லுங்களேன். குறவர்களின் குரல் நெறியில் கிடக்கும் கல்விக்கான கல்வியை வழங்கிவிட்டீர்களா? அவர்களின் எழுத்துருக்களை அவர்களே கண்டறிய வழி கொடுங்கள். நாடு கடத்தப்பட்டவனும் நாட்டுக்குள் வந்தியறுபவனும் ஏதோ ஒரு முதலாளியின் ஆமையோட்டுக்குள் திணறுகிறான். முதலாளிகளின் மூளையில் நாடு கேலி சித்திரமாவதே கொடுமை. மக்களை அடிமைப்படுத்துவதை விட்டு அரசு முதலாளிகளை ஆள வேண்டும். வந்தேரிகள் வஞ்சகமாய் கூட்டம் சேர்ந்து விரட்டும் வரை எனது நாட்டின் பூர்வ குடிகள் சகோதரத்துவம் பேணுவார்கள். தொழிலாளர்களின் சதையால் நெய்யப்பட்டதே நாடு என்ற நன்னெறி நரம்பு கொண்டோர் நாங்கள். எந்த அணுவுக்கும் ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய எம் மண்ணின் பூர்வ தடங்களை அறியாமலே எனது நாட்டினை கிள்ளிப்பழம் போல நீங்கள் அணுகுகிறீர்கள். என் மூளையில் தொங்கும் மலை தேனீக்களின் மொழி கூடுகளை நீங்கள் கலைத்து விடுவீர்களா? பூர்வ நிலத்தை என் சகோதரர்கள் கைவிட மாட்டார்கள். எனது தாய் நாடு நிமிர்ந்த காடு. இன்னும் ஒரு கவிதை படிக்கிறேன். அம்மா கனவில் வருகிறாள். அம்மா கனவில் வருகிறாள். வீடு திரும்பி கொண்டிருப்பதாக, பூமிக்கு புதிய வஸ்திரம் தைத்து கொண்டிருப்பவளாக, பூக்களுக்கு சாயம் ஏற்றும் நீராக, இரத்தத்தில் வழுக்கி விழுபவளாக, தனது பிள்ளைகளின் நாமங்களை பாடும் உடலற்ற குரலாக, வார்த்தைகளை பாறையிலிருந்து எடுப்பவளாக, சூரியனின் பற்களுக்கு தைலம் கொண்டு செல்வதாக, வீட்டுக்கு மலையூற்று நீர் தெளிப்பதாக, வீழும் மரங்களையெல்லாம் தாங்கி பிடிப்பதாக, மின்மினிகளின் வயிற்றில் ஒளியாய் கசங்குவதாக, விதைகளாகி சிதறுவதாக, சிலையாக பசிகளை சிலுவையாக வரைபவளாக, வெளியை கைத்தடியாய் சுருட்டுபவளாக, வெற்றிலை கொடியின் பொருத்தாக, மரணத்தை ஒடிப்பதாக, வாசல் படியில் கண்களாக, உச்சி வகிடில் முத்தங்களாக, பட்டாம்பூச்சியின் அமைதியாக, முத்திரைகளில் நிற்பவளாக, நட்சத்திரங்களை ஒழுங்கு செய்பவளாக, அக்கினி காட்டை வலக்கரத்தில் ஏந்தியவளாக, இடக்கரத்தில் குளிர்காலத்தை தாங்குவளாக அம்மா கனவில் வருகிறாள். இன்னொரு கவிதாசுமா, இப்போ எழுதிட்டு இருக்கிற நிறைய கண்டிங்க வந்து எப்படி ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, 28 வருஷம் ஆச்சு. இப்ப எழுதிட்டு இருக்கிற கவிதைகள் மீது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய விமர்சனம் தான்? எந்த கவிதைகள் மேலுமே எனக்கு விமர்சனமே கிடையாது. பொதுவா கவிதைகள் என்பதே வந்து இந்த இந்த பூமியில இருக்கிற அதி உன்னதம் என்று நான் நம்புறேன். அது வந்து எழுத்து மட்டும்தான் இந்த உலகத்தை அமைப்பாக்கியதாகவே நான் நம்புறேன். ஒரு ஒரு அறிவியல் கூட அது ஒரு எழுத்து பூர்வமாக இல்லைன்னா அது மக்களிடத்துல போய் சேராது. எழுத்து பூர்வமாக இருக்கிறதுலயே அதி உன்னதமான கலை வடிவமாக நான் கலையை நம்புறேன். அதனாலயே நான் சிறுகதைகள், ஷார்ட் ஸ்டோரி, நாவல், என்னென்ன ஃபார்மேட்ல என்னென்ன இருக்கணுமோ எல்லாத்துலயும் நான் டேஸ்ட் பண்ணினா கூட ஐ அடிக்டட் வித் பொயட்ரி. ஏன் அப்படின்னா, ஒரு அந்த காலத்துல திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல அப்பவும் அரசியலாளர்கள் இருந்திருப்பாங்க, அப்பவும் மிகப்பெரிய இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல இருக்கிற ஒரு மனிதர்களுடைய ஒட்டுமொத்த காலத்தையே ஒரு ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி போட்டு ஒரு காலத்தை இன்னொரு காலத்துக்கு கடத்துகிற மிகப்பெரிய பணியை கவிதை செய்யுது. ஏன்னா அந்த காலத்துல இருந்த
அறிவியலாளர்களோ அறிஞர்களோ எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குன்னு நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற சொல் போல வேற ஒரு வாசகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதும் இல்லை, அப்படி ஏதும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே கவிதை தான் சொல்லுது. அதனால எல்லோருக்குள்ளே கவிதை இருக்கு, யாரும் எழுதலாம்.